கரூர் அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள்லேருந்து பேசுகிறோம். நாங்கள் நேற்று 5 நாளாக வெளியிருப்பு போராட்டம் நடத்தினோம். அதுக்கு வந்து போலீஸாரும் எல்லாருமே தடை பண்ணி இன்றைக்கி நாங்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் கல்லூரி படிக்கிற அனைத்து மாணவ மாணவிகளும் ஒன்று திரண்டிருக்கோம். எங்களுக்கு தேவையானது அவசர சட்டம் இல்லை, நிரந்தர சட்டம். இதுக்காக எத்தனை நாள் வேணாலும் மழையிலையும் பணியிலையும் நாங்கள் காத்திருக்க அவசியப்படுறோம். நாங்கள் பெருமைப்படுறோம். அதே மாதிரி மாணவர்கள் போராட்டத்தை வந்து தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி சாதாரணமாக இடப்பட்டாங்க. எங்களுக்கு இதுக்கு மேலையும் பண்ண தெரியும். எங்களை மாணவர் போராட்டத்துக்கு எல்லாரும் மரியாதை கொடுங்க, மதிப்பு கொடுங்க. தமிழண்டா என்ற ஒரு உணர்வு வந்து எல்லாத்துட்டுமே இருக்குது. அதை என்ன வெளிப்படுத்தினா, நாங்கள் பொறுமையான உள்ளிருப்பு போராட்டத்தில் இருந்தோம். எங்களுக்கு தேவையான நிரந்தர சட்டம் கொண்டு வரையில இந்த போராட்டம் நடக்கலாம். சென்னையில் வந்து மாணவர்களை காயப்படுத்திருக்கீங்க, மனசை துன்புறுத்திருக்கீங்க. அதெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் இவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கோம்னா, நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு மத்திய அரசும் தமிழக அரசு எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு சிறப்பாக அமைச்சு தர மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். மற்றபடி நாங்கள் வேறு எந்த போராட்டத்திலும் ஈடுபடல. பொறுமையான போராட்டத்தை மட்டுமே, அகிம்சை வழியை மட்டுமே, காந்தியடிகளின் கொள்கையான அகிம்சை வழியை மட்டுமே தமிழர் மாணவர்கள் பெருமைப்படுறோம், பெருமிதப்படுறோம். இன்னமும் இந்த போராட்டம் நடக்கும். எக்காரணத்தை கொண்டு இதோட முடிச்சிடாது. நிரந்தர சட்டம் கிடைக்கும் வரை போராடுவோம் மாணவர்களே. நிரந்தர சட்டம் கிடைக்கும் வரை போராடுவோம்.